என்னங்க ஒரு மாதிரி இருக்கிய? சோ நீ என்னமோ தண்ணி அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்ட, ஆனா என்னால இருக்க முடியலையே. கையெல்லாம் பாரு நடுங்குது. இதுக்குதான் நான் சொல்றது பாத்தீங்களா, நீங்க என்னதான் தண்ணி அடிக்காம இருந்தாலும் சாயந்தரம் ஆனாலும் இத பத்தியே பேசி பேசி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி கவலைப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நானும் வேண்டான்னு தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு சாயந்தரமான அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கே. இந்த மல்லிகா புருஷனும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அதுதான் மல்லிகா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஒரு கயிறை கட்டுனா அந்த சாமியார் மந்திரிச்சு கயிறை கட்டுனா தண்ணியே அடிக்க மாட்டாங்களாம். அந்த நினைப்பே இருக்காதா? மனசுதான் காரணம். மனசு நினைச்சா தான் தண்ணி அடிக்காம இருக்கணும். கயிறை கட்டினா தண்ணி அடிக்காம இருக்க முடியுமா? அங்க நிறைய போய் நிறைய பேர் போய் மாறி இருக்காங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நானும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு எட்டு நம்ம போய் பாப்பமே. நீங்களும் கயத்தை கட்டி பாருங்க. கயத்தை கட்டிட்டாக்க இப்ப தண்ணி அடிக்க முடியாதா? இந்த இப்ப நான் அமைதியா இருக்கிறேன், அடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இருக்கிறேன். அந்த மாதிரி கட்டுப்பாடா இருந்தா இருந்துடலாம், விடு. இருந்தாலும் உங்க மனசு ஐயோ தண்ணி அடிக்கணும்னு தோணுதே தோணுதே இப்படி விரையுதே அப்படின்னு சொல்லி இப்படி கையெல்லாம் ஆடுதேன்னு காமிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இருக்கவே இருக்காதாங்க. சும்மா அதிக காசெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா? 2001 ரூபாய்தான் கேட்கிறாங்களாம். தண்ணியே அதுக்கப்புறம் அடிக்க வேண்டாமா? அப்புறம் அந்த கயிறு இத்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு கயிறு கட்டுவாங்களாம். ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோமே, எல்லாரும் போறாங்கல்ல. இந்த ஊர் உலகத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா? உன் புருஷன் மேல நம்பிக்கை வைக்காம இந்த கயத்து மேல நம்பிக்கை வைக்க போற. அது என்னமோ தெரியாது, ஆனா எல்லாரும் செய்யறாங்க, நானும் செஞ்சு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க போவோம். நான் எவ்வளவு நாள் உங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க கேக்குறீங்களா? 2 நாள் நல்லா இருக்கீங்க, 3 நாள் போய் குடிச்சிட்டு வந்துடுறீங்க. கேட்டா ஃப்ரெண்டு கூட்டிக்கிட்டு போனேன், பெரியப்பா கூட்டிட்டு போனாருன்னு சொல்லிடுறீங்க. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு போவோமா சாமி? மனசு மாறுறவங்களுக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோமே. ஆமா சாமி, போய் கட்டிட்டு வந்துருவோமே. இப்ப இப்படி இருக்கிற கையில இப்ப உங்களுக்கு நினப்பு இருக்கு பத்தியெல்லாம், அதை கட்டுனதுக்கு அப்புறம் நினப்பு வரலனா? எல்லா புருஷன் மாதிரி என் புருஷனும் குடிக்காம இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அவங்கள மாதிரி நம்மளும் வசதி ஆயிரலாம்ல. வசதி ஆகிறமோ இல்லையோ, நீ இம்புட்டு மூச்சடக்கி பேசுனதுக்காகனாச்சும் போய் கட்டிடலாம்னு தான் தோணுது. போகலாமா? நான் கிளம்பட்டா? கிளம்பு கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். சரி சாமி, மனசு மாறிடாது. என்ன யாத்தே சாமி, மனசு மாறிடாதீங்க, இப்ப வந்துடுறேன். மேலையும் கிளம்பணுமா? இல்ல இல்ல, பெருசை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுற. காசு வேணும்ல வண்டி சார்ஜுக்கு? எடுத்துட்டு எடுத்துட்டு. அவங்க 2001 ரூபாய் கொடுக்கணும். நாங்களே குழுவு கிடைக்க வச்சிருக்கீங்களே, அந்த காசு எடுத்துக்கிட்டா? அங்கே கொடுக்கணும் சாமி. ஒரு தவணை எந்த 2000 செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்க குடிக்கவே மாட்டீங்க. அப்புறம் காசு மிச்சம் தானே நமக்கு. எடுத்துட்டு வாத்தா, நீ இந்த 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அப்படியே நான் குடிக்காம இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரி ஆகிறியா? நானும் பாக்குறேன். அரை மணி நேரமே நம்மளால இருக்க முடியலையே. இவ குடுக்கிற பில்டப்ப பார்த்தாக்க என்னன்னு தெரியல. பாப்போம் போய். உன்னே தலைமுழுக்கு ஒரு கயிறு இருந்தாக்க கட்டிட்டு வருவோமே. போயிட்டு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. தம்பி எத்தனை ரூபாய் இருக்கிறாங்க? 5 பேர் நிற்கிறாளா? ஒரு ஃபேமிலி மட்டும் அனுப்பிவிடு, ஒன்றுன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் அனுப்பிவிடு. ஆ சரிப்பா சரிப்பா சரிப்பா. சாமி வாங்கப்பா 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 வாங்கப்பா, உட்காரு 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 உட்காரு. என்னப்பா சாமி? எங்க ஊர் சிங்கம்னாரு சாமி. சரி, இருங்க வர்றோம். நாங்க தான் முதல்ல, நாங்க தான் வந்தோம். பொறுங்க பொறுங்க பொறுங்கப்பா பொறுங்கப்பா பொறுங்கப்பா. இந்த அனுப்பி விட்டு அனுப்பி எல்லாரும் பாரு, எல்லாரும் விடிய விடிய பாப்பாரு. பார்க்காமலாம் போக மாட்டாரு சாமி. இல்ல சாமி, உங்களை நம்பி வேற ஒரு ஊர்ல இருந்து வரட்டு வரட்டு வரட்டு. எங்க இருந்து வராப்பா? எங்க இருந்து வராப்பா? எல்லாம் பழுத்து தான் வராங்க. எங்க இருந்து வர்றாங்க சாமி? சரி தம்பி, வெளியில தர்ச்சனை சொன்னானா? அதாவது 5 நாளைக்கு கட்டுவேன், 2000 ரூபாய் கட்டி விட்டுருவேன். சுத்தமா 5 நாளைக்கு பாட்டுக்குவேன். சரி சாமி. 6வது நாள் அவனை கூப்பிட்டு வர்றேன்.
ஆறாவது நாள் கூட்டு வரும்போது 1000 ரூபாய் அடைக்கிறார். இது என்ன சாமி, எப்போ எப்போ உங்க காசு கொடுக்குறீங்கன்னு வெளியில சொல்லவே இல்லையே. 16 வருஷமா உன்னையால அடக்க முடியாது. அந்த ஒரு கையத்தை கட்டிட்டு அவர் அடைக்கிற போறாரு. அரிய அடக்காம எம்பிட்டு கீவு வெளியில இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்களாம். 5 நாளைக்கு ஒரு 1000 கொடுக்கணும் மாண்டி. பாப்போம் எப்படின்னு இருங்க. மாறினீங்கன்னா சொல்லுங்க சாமி. அதாப்பா 5 நாளைக்கு 2000 ரூபாய் டெபாசிட் அடைச்சு போயிடுறேன். 5 நாளைக்கு குடிக்க மாட்டேன். 5 நாளைக்கு குடிக்க மாட்டேன். 6வது நாள் நீ கூட்டு வர்றேன். சரி சாமி. இது என்ன சாமி மஞ்ச கயிறு மாதிரி இருக்கு? மஞ்ச கயிறு தானப்பா உனக்கு கட்ட போறேன். மஞ்ச கயிறு உனக்கு கட்டித்தானே நீ சொல்றதெல்லாம் அவனு கேக்குற. போட்டு நீ தொலையணும். நல்லா கட்டுங்க. 6வது நாள் கூட்டாரப்பா. நல்லா முடிஞ்சு விட்டு. நல்லா முடிஞ்சு விட்டுக்க. பிரச்சனை இல்ல. இந்த தலைவலிக்கே ஒரு கட்டிங் போடணும் போலயே. ஏன் சாமி? நீ அடுத்து எப்ப சாமி நாங்க வரணும்? 6வது நாள் இந்த கயிறு வந்து 5 நாளைக்கு பவர்ப்பா. 6வது நாள் கூட்டு வர்றேன். ஏன் சாமி 6வது நாள் வரலனா? 7வது நாள் குடிப்பேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா. வாங்கிக்கிறாத சாமிக்கு தலைவலிக்கும். வேப்ப வாங்கிட்டு வந்துரு. போயிட்டு வர்றதுக்குள்ள இருட்டி போச்சு. அப்பா இனிமேல் நீங்க குடிக்கவே மாட்டீங்க. இன்னைக்குதான் என் வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. எதிர்காலம் எல்லாமே இனிமேல் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு அந்த சாமியார்னால. கோடி இவளே இதுக்கு இப்ப 2000 கொடுத்தியா? இன்னும் 5 நாளைக்கு ஒரு 1000 கொடுக்கணுமா? ஒரு நாளைக்கு 150 ரூபா வச்சாலும் 5 நாளைக்கு எனக்கு 750 ரூபாதான் செலவாகும். நீ 5 நாளைக்கு ஒருக்கு அவருக்கு போய் 1000 கொடுத்துட்டு வர போறியே. நீங்க அதோட குடிய மறந்துருக்கீங்கல்ல. இது வருஷம் வச்சு கூட குடிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல. ஏண்டி வருஷம் முச்சூடு 5 நாளைக்கு ஒருக்க போய் நீ மாத்திட்டு மாத்திட்டுல வரணும். 1000 செலவு பண்ணுவியா? எனக்கு 790 கொடுத்துனாக்க குடிச்சு புட்டு பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ள கிடப்பானே. அப்படி இல்லாமல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு பாத்தீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. எல்லாம் ஒன்னே மாதிரி பொம்பளையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ நாங்க நல்லதுக்கு சொல்றோம், நீங்க இல்ல கெட்டுத்தான் போவோம் சொன்னாக்க நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா அன்னைக்கே ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு தெரியுமா? கெட்டு போகாதரான்னு சொன்னா 8 நாள்ல கெட்டி காமிக்கிற பாருன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த கயத்தை நம்புறாங்க, கட்டின புருஷனை நம்ப மாட்டேங்கிறாங்களே.